தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற மொழிகளில் நடித்து தற்பொழுது பிரபலமான நடிகையாக இருக்கக்கூடிய சமந்தா அவர்கள் உயர் சிகிச்சைக்காக அமெரிக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3 மாதங்கள் நெருங்கியுள்ளது. இந்த நிலையில்தான் குஷி படத்தை வெளியிட்டு முடித்தவுடன் அந்த படம் தோல்வியடைந்ததை தொடர்ந்து வெளிநாட்டில் சிகிச்சை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே உடல்நிலை மிக மோசமாக இருக்கக்கூடிய சமந்தா அவர்களின் வீடியோ ஒன்று இணையதளத்தில் வெளியாகி பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தன் அழகை மேலும் மெருகூட்டுவதற்காக பலவிதமான ஃபேஸ் கிரீம்களை முகத்தில் தடவி தற்பொழுது அழகுகள் குறைந்து மெலிந்த உடலுடன் காணப்படக்கூடிய சமந்தா அவர்கள் தற்பொழுது விவாகரத்திற்கு பிறகு மன உளைச்சலில் இருப்பதாகவும் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். தற்பொழுது சமந்தா அவர்களை பார்ப்பதற்கு அடையாளம் தெரியாமல் மாறிவிட்டதாகவும் திரைத்துறையினர் உள்ள பிரபலங்கள் தற்பொழுது கண்ணீர் விடும் அளவிற்குத்தான் அவர்களது பதிவுகளும் அமைந்திருக்கிறது. எப்படியாவது தமிழகத்திற்கு திரும்பி வந்துவிடுங்கள் என்றும் இனி இதுபோன்ற தவறை மற்ற நடிகைகள் செய்யக்கூடாது என்றும் சமந்தா அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். என்னை போல் தவறை யாரும் செய்யாதீர்கள் என்றும் பண வாய்ப்பிற்காக தற்பொழுது முகத்தை அழகாக மாற்ற வேண்டும் என்பதற்காக பலவிதமான ஃபேஸ் கிரீம்களை போட்டு தற்பொழுது அலர்ஜியின் காரணமாக ஒரு பக்கம் தற்பொழுது பறிபோகிவிட்டது என்றும் தற்பொழுது கண்ணீருடன் பதிவை போட்டிருக்கிறார் சமந்தா அவர்கள். உயிருடன் இருந்தால் தமிழகம் வருகிறேன் என்ற பதிவை கண்கலங்கும் விதத்தில் அமைந்துள்ளது.